ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவரேஜில் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவில் எதை பொறுத்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிக்கெட். சரியா? ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஆவரேஜ் டாபிக் போக போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வர ஆவரேஜில் போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேரலாம், த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் சாரி ரன்ஸ் ஸ்கோர்ட் பை அ கிரிக்கெட் பிளேயர் இன் 11 இன்னிங்ஸ் இஸ் 63, அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 6 இன்னிங்ஸ் இஸ் 60, அண்ட் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 6th வந்து 65. ஃபைன் த ரன்ஸ் ஸ்கோர்ட் பை இன் 6th இன்னிங் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்தவன் தமிழில் சொல்லிடுறேன். ஒரு பிளேயருடைய 11 இன்னிங்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து 63 ஆட்டும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 6 இன்னிங்ஸுக்கு வந்து 60, லாஸ்ட் 6 இன்னிங்ஸ் வந்து 65. அப்படின்னா 6th இன்னிங்ஸ் உடைய ரன்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள், மொத்தம் என்ன பண்ணுங்கள், மொத்தமாக எவ்வளோ கண்டுபிடிச்சிடணும். சரியா? ஸோ 11 × 63 கரெக்டாக. ஸோ ஏன் 11 × 63 பண்ணுறோம் அப்படின்னா, பார்ட் 1லேயே சொல்லியிருப்போம், அதை பார்க்கலாம், அதை பார்த்துக்குவாங்க. சரியா? பார்த்துட்டு இது பார்க்குவாங்க. ஸோ 11 × 63 என்ன கிடச்சி, நமக்கு சம் கிடச்சி போயிடும், 693 கிடச்சிடும். இது மொத்தம் இருக்க ரன்ஸு. அடுத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 கொடுத்துட்டாங்களா, ஸோ 6 இன்னிங்ஸுக்கு 60. ஸோ 6 இன்னிங்ஸுக்கு 60, ஸோ 6 × 60 இண்டு போனீங்கன்னா 360. அடுத்து 6 இன்னிங்ஸுக்கு 65, ஸோ 6 × 65 390. ஸோ இது 11 கொடுத்துருக்காங்க, இது மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணி 12 கிடச்சி போயிடும். ஸோ 12லேருந்து 11 கழிச்சா 1 கிடச்சிரும், அதுதான் என்னது நமக்குள்ள 6th இன்னிங்ஸு. அப்போ இந்த 693 இருக்குல்ல, ஸோ இது அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கழிச்சிடணும், எது பெருசோ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். சரியா? ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்குது என்னது உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரி, ரொம்ப சிம்பிள் தான், இதே மாடலில் பார்த்துருந்தோம். ஆனால் இது வந்து இன்னிங்ஸ் வச்சு வரதுனால இந்த டாபிக் இந்த சம் எடுத்துருந்தேன், மற்றபடி நம்ம இதே மாடலில் வருஷம் பார்த்துட்டோம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை 11 பிளேயர்ஸ் ஆஃப் அ கிரிக்கெட் டீம் இஸ் 23. இஃப் த ஃபஸ்ட் பிளேயர் ஸ்கோர்ட் 113 ரன், ஃபைன் த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ரன்ஸு, சரி 11 பிளேயர்ஸுடைய ஆவரேஜ் ரன் பார்த்தீங்கன்னா 23 ஆட்டும். அதில் ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து 113 ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அடுத்த மீதி இருக்க பிளேயர்ஸுடைய ஆவரேஜ் ரன் எவ்வளோட்டு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதாவது ரன்ஸ் கேட்குறாங்களா இல்லை ஆவரேஜ் ரன்ஸ் கேட்குறாங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆவரேஜ் கேட்டாங்க, லாஸ்ட்டில் நம்பர் ஆஃப் பர்சனை டிவைட் பண்ணிக்கணும், ரன்ஸ்னு அப்படியே போட்டுடலாம், அதை வந்து பார்த்துக்கோங்க. சாய்ஸில் ரெண்டுமே வச்சுருப்பாங்க, மாற்றி போட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ என்ன கொடுத்தாங்க, 11 பிளேயர்ஸுக்கு 23, அப்போ சம் என்னதாக இருக்கும், 11 × 23. ஸோ மொத்தம் 253 சம்மு. ஸோ மொத்த ரன்ஸ் வந்து 253. அடுத்து என்ன கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு பிளேயருக்கு வந்து ஸ்கோர் 1 கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது மொத்தம் 253 தெரியும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளேயருக்கு ஸ்கோரை கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்கான், மீதி இருக்கவங்க கூட ஆவரேஜாக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 253 ஃபஸ்ட்டு பிளேயருக்கு ரன் இருக்குல்ல, அதை கழிச்சிருங்க. கழிச்சிட்டு என்ன கிடச்சோம், நமக்கு 140 கிடைக்கும். இந்த 140 சொல்லும்போது மீதி இருக்க 10 பிளேயர்ஸோடைய ரன்ஸ் தான் என்னது 140 கரெக்டாக. அப்போ என்ன கேட்குறான், ஆவரேஜ் ரன்ஸ் கேட்குறான். அப்போ என்ன பண்ணிக்க, 140 கூட பை 10, ஸோ மொத்தம் நம்பர்ஸோட 10 தான். ஸோ டே பண்ண கிடைக்கிறது நம்மளுடைய ஆன்சர். சரியா? ஸோ இதுலேயுமே வந்து ஃபைன் த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? சப்போஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் ஆல் தி பிளேயர்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ ஆன்சர் மாறாது, இருந்தாலும் உங்களை டூஸ் பண்ணாங்கன்றி கேட்கலாம். சரியா? ஆன்சர் மாறா மீன்ஸ் சேம் தான், எல்லாம் கதையை விட்டுக்கிட்டு கடைசியில் திருப்பி கொஸ்டினே நின்றுவாங்க. ஃபைன் த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் மொத்த பிளேயர்ஸ். அவன் என்ன பண்ணுவீங்க, 11 பிளேயர்ஸ் தான், அவனே கொடுத்தான், 23 கொடுத்துட்டான். சாய்ஸில் வந்து 23 இருக்கும், அதை அவங்க ஆன்சர்ட் இருக்கும். நீ மாற்றி எடுத்து போட்டு ரிஸ்க் எடுத்து தப்பாக போட்டுறாங்க. சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ஏ பேட்ஸ்மேன் இன் 7 மேட்சஸ் இஸ் 53, அண்ட் இன் அதர் 9 மேட்சஸ் த ஆவரேஜ் இஸ் 33. வாட் இஸ் த ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை பேட்மேன் இன் 16 மேச்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளேயருடைய 7 மேட்சஸ் உடைய ஆவரேஜ் வந்து 53, அதே மாதிரி 9 மேட்சஸ் உடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய மொத்தம் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, அதாவது 16 மேட்சஸ் உடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், சம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 7 மேட்சுக்கு 53, அப்போ 7 × 53, 9 மேட்சஸுக்கு 33, அப்போ 9 × 33. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிங்க என்ன கிடச்சிரும், உங்களுக்கு மொத்தம் இருக்க 16 மேட்சஸ் உடைய ஸ்கோர் கிடச்சிரும். சரியா? அவன் என்ன கேட்குறான், ஃபைன் த ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் 15 மேட்சஸ் பை 16 போட்டுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணால் கிடைக்கும் ஆன்சர். இது புரிஞ்சுள்ள 7 × 53, 9 × 33, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் மொத்தம் மேட்ச் கிடச்சிரும். அவன் கேட்குறது ஆவரேஜ் ஸ்கோர் கேட்குறான். ஸோ மொத்தம் எத்தனை மேட்சஸ் இருக்குது, 16 மேட்சஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 16. சரியா? ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த க்வெஸ்சன்,
ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஏ கிரிக்கெட்டர் ஹேட் சர்டின் ஆவரேஜ் ரன்ஸ் ஃபார் 64 இன்னிங்ஸ். இன் 65th இன்னிங் ஹீ இஸ் பவுல்ட் அவுட் ஃபார் நோ ஸ்கோர் ஆன் இஸ் பார்ட். திஸ் பிரிங்ஸ் டவுன் இஸ் ஆவரேஜ் ரன்ஸ் பை 2 ரன். ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் நியூ ரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, கிரிக்கெட்டர் இருக்கார், அவருக்கு ஆவரேஜ் ரன் பார்த்தீங்கன்னா 64 சர்டின் ஆவரேஜ் ரன்ஸ் ஃபார் 64 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 65th இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கல. ஸோ 64 இன்னிங்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கிடச்சி போச்சு, ஆனால் 65th இன்னிங்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கல, அவனுக்கு ஸ்கோர் கிடைக்கல. சரியா? ஸோ அப்படி ஸ்கோர் கிடைக்காம போனதுனால அவங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் கம்மியாயிட்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபைனல் அதாவது கிடையாது நியூ ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 64 இன்னிங்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ தெரியாதுல்ல. ஸோ அதோடைய ஆவரேஜ் நான் எட்ஸ்னு எடுத்திருக்கேன். சரி, ஆவரேஜ் ஆஃப் 64 இன்னிங்ஸ் வந்து நான் எட்ஸ்னு எடுத்திருக்கேன். அப்படி எட்ஸ்னு எடுத்தேன் அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து ஆவரேஜ் தான். சரியா? ஸோ 64 இன்னிங்ஸுக்கு ஆவரேஜ் என்னது? எட்ஸு. அப்படின்னா ரன்ஸ் என்னதாக இருக்கும்? 64 × 8 ஸோ புரியுதா? எட்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 64 ரன்ஸ் இருக்குது, சரி 64 இன்னிங்ஸ் இருக்குது. அந்த 64 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து எட்ஸு. அப்போ அந்த சம், சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம், 64 × 8 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதான் 64 × 8 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இன்னிங்ஸ் தெரியும்? 65 இன்னிங்ஸ் தெரியும், கரெக்டாக? அப்புறம் 64 இன்னிங்ஸ் தெரிஞ்சிடலாம், 64 × 8 போட்டுக்கலாம். 65th இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 0 தெரியும், ஸோ ப்ளஸ் 0 போட்டிருக்கேன். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னது, இது ஒரு 64 ஸ்கோரு, இது வந்து 0. ஸோ மொத்தம் 65. ஸோ ஆவரேஜ் 65 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான், அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பிரிங்ஸ் டவுன் இஸ் ஆவரேஜ் ரன்ஸ் பை 2 ரன். ஸோ ரெண்டு கம்மியாகிட்டு. அப்போ எட்ஸில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், -2. சரியா? அதை சால்வ் பண்ண கிடைக்காத உங்களுடைய ஆன்சராக இருக்கும். புரியுதா? ஸோ இன்னும் பண்ணிக்கலாம், 64 × 8 + 0 அது 65 போட்டிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன், 65 × 8 -65 × 2 வந்து 130. இது வந்து எக்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கும். என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த நியூ ஆவரேஜும் கேட்டிருக்கான். ஸோ 130 வந்து எக்ஸ் வேல்யூ, கரெக்டாக? 130 எக்ஸ் வேல்யூ ஆகும். என்ன தேவை நமக்கு, எக்ஸ் -2 தேவை. ஏன்னா ஆவரேஜ் என்ன ஆகுது, 2 ரன்ஸ் கம்மியாகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த -2 பண்ணிக்கணும். சரியா? 2 குறையுது இல்லை, ஸோ 2 கழிச்சுக்கணும். ஸோ 128. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின். எ பேட்ஸ்மேன் மேக் அ ஸ்கோர் ஆஃப் 87 ரன்ஸ் இன் த 17th இன்னிங்ஸ் அண்ட் தஸ் இன்க்ரீஸ் இஸ் ஆவரேஜ் பை 3. ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 17 இன்னிங்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 84 ரன்ஸ் இருக்குது. சரியா? இதில் 17 இன்னிங்ஸில் 87 ரன் எடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்ததுனால அந்த என்ன ஆகி போச்சு, ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தஸ் இன்க்ரீஸ் இஸ் ஆவரேஜ் பை 3. ஸோ ஓவராலாக 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய 17th இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ மொத்தம் என்னடா எல்லாமே சிம்பிள்னு சொல்லி நினைக்காங்க, எல்லாம் உண்மையிலே சிம்பிள் தான். சரியா? ஸோ மொத்தம் 87 ரன்ஸ் இருக்குது. சரியா? 87 ரன்ஸு. அந்த 87 ரன்ஸில் 17th இன்னிங்ஸ் என்ன ஆகுது, அவனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணால் போதும், ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், மொத்தத்துலேருந்து 17ல் அந்த 3 இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அப்போ என்ன பண்ணும், 17 × 3 இந்த இன்ட்டு போன்ற விஷயங்கள் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். சரியா? இதுக்கு முன்னாடி பாட்டிலே பார்த்துருந்தோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 87லேருந்து இந்த 17 × 3 சம் இருக்குல்ல, 17 × 3 சம்மை கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சி போயிடும் உங்களுக்கு, அந்த வேல்யூஸ் கிடச்சி போயிடும். சரியா? சம் கிடச்சி போயிடும். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் என்ன ஆகுது, 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 36 + 3 = 39 புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 87 ரன் இருக்குது, அதில் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயும் மொத்தம் 17 இன்னிங்ஸுக்கு 87 ரன். ஸோ 17 இன்னிங்ஸ்னு சொல்லும்போது ஒவ்வொரு இன்னிங்ஸுக்கும் 3 இன்க்ரீஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி மோனாக கூட அவசியம், என்ன பண்ணிக்கலாம், அந்த 17 இன்னிங்ஸ் இருக்குல்ல அதில் 17 × 3 போட்டுக்கலாம். ஏன் போட்டோம் அப்படிங்கிறத அந்த பழைய பாட்டில் பார்த்துட்டோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 87லேருந்து அந்த 17 × 3 கழிச்சிட்டிங்க, என்ன கிடச்சி போயிடும் உங்களுக்கு, அந்த இன்னிங்ஸ் கிடச்சிரும். ஆனால் என்ன அர்த்தம் கேட்குறான், என்ன கொடுத்துருக்காங்க, 3 வந்து கூடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளையும் 3 கூட்டிக்கணும். ஸோ 36 + 3 = 39. சரியா? ஸோ அடுத்த பாருங்கள், 6th கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு 30 ஓவர்ஸ் அவர் 13 மேட்ச் The run rate was 5.2 runs per over. What is the required run rate in the remaining 20 overs to reach the target of 280 runs? கேட்டிருக்காங்க. அதாவது 30 ஓவரில், ஓகேவா, அந்த 30 சரியா, இது 20 இல்லை 30 தெரியுதுல, 30 ஓவர். ஸோ 30 ஓவர்ஸில் வந்து அவனுக்கு ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 5.2. சரியா? ஒரு ஓவருக்கு ஆவரேஜாக 5.2 ரன்ஸ் பெர் ஓவர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரிக்வயர்ட் ரன் ரேட் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா 20 ஓவர்ஸுக்கு ரன் ரேட் கேட்டிருக்காங்க, ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா 280 ரன்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ 280 ரன்ஸுக்கு 20 ஓவர் வச்சு ரன் ரேட் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ரன்ஸ் இன் 30 ஓவர். ஸோ 30 ஓவரில் ரன்ஸ் என்னதாக இருக்கும், 30 × 5.2. ஸோ இன்டு பண்ணிங்க அப்படின்னா 156.
அப்புறம் மீதி இருக்கிற ரன்ஸ் எல்லாம் பார்க்கணும். சரியா, மொத்தம் 156 ரன்ஸ் எடுத்தாச்சு. கரெக்டாக 156 ரன்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 280 அவங்க டார்கெட்டு, அப்போ எவ்வளோ ரன் பாக்கி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 156 கழிச்சிட்டிங்கன்னா 125 ரன்ஸ் பாக்கி இருக்குது. அது என்ன கேட்டிருக்கான், ரன் ரேட் கேட்டிருக்கான். ரன் ரேட் சொல்லும்போது அந்த 124 ரன்ஸ் இருக்குல்ல, ரன்ஸ் பை எத்தனை ஓவரோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது வந்து உங்களோட ரன் ரேட்டாக இருக்கும். சரியா, ஸோ மொத்தம் 156 ரன்ஸ் இருக்குது. அதில் முடிஞ்சு போன ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 124, சரி 156 ரன்ஸ் இருக்குது. அவங்க மொத்த டார்கெட் 280, அதில் மீதி இருக்கிறது 124. அவங்க கேட்டிருக்கு ரன் ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ ரன் ரேட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணால் போதும், ரன்ஸ் பை ஓவர்ஸ் போட்டால் போதும். ஸோ 124 ரன்ஸ் இருக்குது, ஓவர்ஸ் 20 தான் அந்த அதுக்குள்ளே எடுத்தாகணும். ஸோ 124/20 6.2, இதுதான் வந்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ கேட்டிருக்காங்க. அடுத்த 7th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். த பேட்டிங் ஆவரேஜ் ஃபார் 30 இன்னிங்ஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பிளேயர் இஸ் 40 ரன். ஹிஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸீட்ஸ் ஹிஸ் லோவர் ஸ்கோர் பை 100 ரன்ஸ். இஃப் தீஸ் 2 இன்னிங்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட், த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 28 இன்னிங்ஸ் இஸ் 38 ரன். ஃபைன் த லோவஸ்ட் ஸ்கோர் ஆஃப் தி பிளேயர். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணக்கு முன்னாடி யாருக்கு இந்த கொஸ்டின் டெடிக்கேஷன் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ நேத்துக்கு ஒரு பர்சன், சரியா, ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு இந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி பர்பஸாக இந்த டாபிக் எடுக்கலை, பட் எடுக்கும்போது தோணுச்சு டக்குன்னு இந்த கொஸ்டினை இல்லை சேர்த்துட்டேன். நான் 6 கொஸ்டின் தான் போடாட் பிளான். ஸோ அந்த கொஸ்டின் டக்குன்னு நான் வந்தனால 7th கொஸ்டின் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பர்சன் நேம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த பர்சன் நேம் பார்த்தீங்கன்னா சுதன். சரியா, ஸோ இந்த சுதன் அப்படிங்கிற பர்சன் இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த கொஸ்டின். சரியா, சரி, இது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேட்டிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கான். ஸோ 30 இன்னிங்ஸ்க்கு வந்து 40 ரன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து லோவஸ்ட் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது 100 ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து லோவஸ்ட் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது எட் சீட்ஸ் சரி லோவஸ்ட் ஸ்கோர் கம்பேர் பண்ணும்போது 100 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துங்க அப்படின்னா இஃப் தீஸ் 2 இன்னிங்ஸ், அந்த 2 இன்னிங்ஸை வந்து நீ கவுண்ட் பண்ணாமல், அதாவது ஹையஸ்ட் ஸ்கோரையும் லோவஸ்ட் ஸ்கோரையும் நீ கவுண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து 28 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 28 இன்னிங்ஸ்க்கு வந்து 38 ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனுடைய லோவஸ்ட் ஸ்கோர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சரி, ஓகே, பார்த்துருமா. ஸோ என்ன பண்ணணும், லோவஸ்ட்டுக்கு வந்து எட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ லோவஸ்ட்டுக்கு எட்ஸ் எடுத்தேன்னா ஹையஸ்ட் விளாட்ருக்கும், லோவஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட் கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் வந்து 100 கூடி இருக்கணும். கரெக்டாக, அப்போ எட்ஸாக இருந்தால் இது எவ்வளோ ஆட்ருக்கும், எட்ஸ் பிளஸ் 100 ஆட்ருக்கும். ஓகே தானே, அப்புறம் டோட்டல் ஸ்கோர் எடுத்துக்கலாம். ஏன்னா 30 இன்னிங்ஸுக்கு 40 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 30 × 40 இது சிபிள் 1200. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1200 இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. 28 இன்னிங்ஸுக்கு வந்து 38 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சம் கண்டுபிடிச்சலாமா? ஸோ 28 ரன்ஸுக்கு 38, இந்த வேல்யூ பொறுத்தவரையில் மொத்த ரன்ஸ் என்னது 1200. இது பொறுத்தவரையில் அந்த 1200 ஃபஸ்ட்டும் செகண்டும் தவிர்த்து 28 38. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது மட்டும் இங்கே இருக்குது, அது கூட இந்த ஃபஸ்ட்டு அப்போ இந்த லாஸ்ட்டை ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும், உங்களுக்கு மொத்தமுள்ள ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக, ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டை தவிர்த்து இது ஃபஸ்ட்டு எட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோரு, எட்ஸ் ப்ளஸ் கண்ணு வந்து லாஸ்ட் ஸ்கோரு. ஸோ மொத்தமாக சேர்த்து இந்த பக்கம் வச்சுருக்கேன், ஸ்கோர் வந்து 1200. இக்வல் பண்ணிக்கலாமா? ஸோ பண்ணிங்கன்னா 1064 இன்டு பண்ணிங்கன்னா அப்புறம் எட்ஸ் ப்ளஸ் எட்ஸ் வந்து 2 எட்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்கு அப்படின்னா, ஸோ ப்ளஸ் 100 விச் இஸ் ஈக்குவல் டு 1200. ஸோ 2 எட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200. 1064 அந்த பக்கம் போதும். ஸோ மைனஸு, ஓகே, 1164 வரும். ஸோ 2 எட்ஸ் ஈக்குவல் மைனஸ் பண்ணி 36, எட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இதுதான் வந்து என்ன லோவர் ஸ்கோர். நான் கேட்டுக்கு லோவர் ஸ்கோர் கேட்டிருக்கேன், அதனால் எட்ஸு 18 போட்டுடலாம். அதே கொஸ்டினில் ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா எட்ஸ் ப்ளஸ் 100 118 வரும். சரியா, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள டாப்பிக்கு. ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுத்த காசை பார்க்கலாம். தேங்க்யூ.